ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் பேசுகிறேன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சப்போஸ்ட்ரீஸ். ஆமாங்க, சப்போஸ்ட்ரீஸ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, சப்போஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான கான்செப்டை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு ஏற்ற மாத்து மருந்தை அவர் உடம்புக்குள்ளே செலுத்துவார். அது நம்ம உடம்புக்குள்ளே செலுத்த மாத்து மருந்து என்ன பண்ணுன்னா, அது உள்ளே போய் அந்த டிசீஸ் காஸ் பண்ணுற வைரஸையோ பாக்டீரியாவையோ அழித்து நமக்கு அந்த டிசீஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணும். அப்படி நம்ம மாத்து மருந்து எடுத்துக்கிறது நிறைய மெத்தடில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு மெத்தட் என்னென்னா, ஊசி மூலிமா நம்ம மாத்து மருந்தை உடம்புக்குள்ளே செலுத்திக்குவோம். அப்படி இல்லை, மாத்திரை மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே அந்த மாத்து மருந்தை செலுத்திக்குவோம். ஒரு சிலருக்கு இந்த ரெண்டுமே வந்து ஒரு சில நேரம் வேலை செய்யுது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்போஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பாடியில் வந்து 9 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதில் மவுத், ஐஸ், இந்த ரெண்டு ஓப்பனிங்கை தவிர மீதி இருக்கிற எல்லா ஓப்பனிங்லையும் இந்த சப்போஸ்ட்ரீஸை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இன்சர்ட் பண்ண உடனே அது என்ன ஆகணும், நம்ம பாடி டெம்பரேச்சர் ஹையாக இருக்கனால அது வந்து ஐஸ்கிரீமாட்ட மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆகும்போது அதுலேருந்து மருந்து ஊகும்ல, அந்த மருந்து என்ன ஆகுனா நம்ம ஸ்கின் மூலிமா பெனிட்ரேட் ஆகி உள்ளே போய் லோக்கல் எஃபெக்டிவோ இல்லை சிஸ்டமிக் எஃபெக்டிவோ காஸ் பண்ணும். நம்ம எந்த இடத்துல சப்போஸ்ட்ரீஸ் செலுத்துமோ அதுக்கேற்ற மாதிரி பேர் மாறும். ரெக்டம்னா ரெக்டல் சப்போஸ்ட்ரீஸ், யூரித்ரானா யூரித்ரல் சப்போஸ்ட்ரீஸ், வெஜினா வெஜினல் சப்போஸ்ட்ரீஸ், அதே மாதிரி நோஸ் நேசல் சப்போஸ்ட்ரீஸ், இயர்னா இயர் சப்போஸ்ட்ரீஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸும் அதே மாதிரி ஷேப்பும் மாறும். நம்ம எந்த இடத்துல செலுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸும் அதே மாதிரி ஷேப்பும் மாறும். அது போக சப்போஸ்ட்ரீஸுங்கிறது வந்து எந்த டோசேஜ் ஃபார்ம் கீழே வரும்னா, இது வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்முக்கு கீழே வரும். ஏன்னா அது சாலிடாக இருக்குல்ல, அதனால் வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்முக்கு கீழே வரும். இதில் வந்து ஒரு ஜென்ரலான டெஃபினிஷன் என்னென்னா, நம்மளோட பாடி கேவிட்டிக்குள்ளே நம்ம பாடிக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம் அதர் தென் இன்ட்ராவினஸ் ஊசி, அதே மாதிரி ஓரல், இந்த ரெண்டு இல்லாமல் நம்ம பாடிக்குள்ளே செலுத்துறது இந்த சப்போஸ்ட்ரீஸ். இதோட டெஃபினிஷன் வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ்ட்ரீஸ் ஆர் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் இன்டெண்டட் ஃபார் இன்சர்ஷன் இன் டு த பாடி ஓரசிஃபைஸ் வேர் தி மெல்ட் சாஃப்டன் ஆர் டிசால்வ் அண்ட் எக்ஸர்ட் லோக்கலைஸ்டு ஆர் சிஸ்டமிக் எஃபெக்ட். அதாங்க, நம்ம பாடிக்குள்ளே செலுத்தும் போது மெல்ட் ஆகி லோக்கலைஸ்டாக சிஸ்டமிக் எஃபெக்ட் காஸ் பண்ணும். அவ்வளோதான் இந்த சப்போஸ்ட்ரீஸ். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து நார்மலாக இருக்கும், கெட்டியாக சாலிடாக இருக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சரில் வந்து டிகிரீஸ் ஆகும். ரூம் டெம்பரேச்சர் நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் 10-11 டிகிரீஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது தெரிஞ்சுக்கணும் சப்போஸ்ட்ரீஸ்னால் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னதுன்னா, வெஜினல் சப்போஸ்ட்ரீஸ் வந்து பீசரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி யூரித்ரல் சப்போஸ்ட்ரீஸ் வந்து பூகீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டல் சப்போஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து யூஸ்டு இன் ரெக்டம், ரெக்டமில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரெக்டல் சப்போஸ்ட்ரீஸ். இது வந்து டார்பிடோ அப்படிங்கிற ஷேப்பில் இருக்கும். அது எந்த மாதிரினா சிகரெட் ஷேப், அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அடல்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 grams யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 1 gram ஆஃப் சப்போஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட், அதோடய வெயிட் வந்து 1 gram இருக்கும். இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போஸ்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் சீக்கிரமாக மெல்ட் ஆகி நம்ம பாடிக்குள்ளே அந்த ட்ரக்ஸை வந்து சீக்கிரமாக உள்ளே செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் மெல்ட் ஆகி அந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்குள்ளே சீக்கிரமாக போகுது. இது எது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அலர்ஜியில் இருக்கும்ல அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அனக்ஸிட்டி, அதாவது டிப்ரெஷன், அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கும்ல, மலச்சிக்கல், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சப்போஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நாசியா, வாந்தி எடுத்துருவாங்க. இப்போ மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா மாத்திரை வந்து வாந்தியில் வெளியே வந்துடும், அவங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிறந்த குழந்தையும் ஊசியெல்லாம் போட முடியாது, இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபீவர்னு வைங்களேன். இந்த மாதிரி ரெக்டல் சப்போஸ்டீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மேஜரான மெத்தடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெஜினல் சப்போஸ்டீஸ். இது வந்து பீசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே சொன்னேன்ல, இது வந்து நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டியது, பீசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 3-5 grams இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, குளோபுலர் ஆர் ஓவிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். யூஸ்டு இன் வெஜினா, அதனால இது வெஜினல் சப்போஸ்ட்ரீஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்ல அவங்க, அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் இந்த சப்போஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாக்டீரியல் டயக்னோசிஸ், ட்ரைச்சோமோனாசிஸ், ஜெனிட்டோ யூரினரி சிண்ட்ரோம், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த சப்போஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேலும் பர்த் கண்ட்ரோலுக்கு கூட சப்போஸ்ட்ரீஸ் வந்து ஹார்மோன் சப்போஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. நாம் அடுத்து இப்போ பார்க்குறது யூரித்ரல் சப்போஸ்ட்ரீஸ். யூரித்ரல் சப்போஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா பூகிஸ், BOUGIES. இது நான் ஆல்ரெடி சொன்னல, இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட்டு, இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மேல்ஸுக்கு வந்து 4 gram 100-150 mm இன் லென்த் இருக்கும். அதே ஃபீமேல்ஸ்க்கு வந்து 2 grams
60 to 75 mm ல இருக்கும். இது வந்து ரொம்ப 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 கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ மேஜரான மெத்தட் இது கிடையாது. இது வந்து மேல்ஸுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி சப்போசிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதிகமாக வேறு எந்த டிசீஸ்க்காகவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னங்கன்னா நேசல் சப்போஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நேசல் பூகீஸ். அது வந்து பூகீஸுங்கிறது யூரிக்கல் சப்போஸ்டிஸ், இது வந்து நேசல் பூகீஸ். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 gram 9 to 10 cm, லென்த் வந்து 9 to 10 cm, வெயிட் வந்து 1 gram. இதோட ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ரப்பர் ஷேப்பு. இது என்னாகணும், இன்சைடில் வந்து சாஃப்டாக இருக்கும், அவுட் சைடில் வந்து ரஃப்பாக இருக்கும், அதே மாதிரி எண்டிங் ரெண்டுமே வந்து ரவுண்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த நேசல் கேவிட்டில நிற்கும், இல்லைன்னா வந்து அது கீழே வந்துடும்ல. அதனால் இது வந்து கிளிசரோ ஜெலாட்டின்ங்கிற பேஸ் மூலிமா தான் மேட் பண்ணுவாங்க. இதோட பேஸ் வந்து கிளிசரோ ஜெலாட்டின் தான் மெயினான பேஸ் இதுக்கு. இது எது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா காமன் கோல்டு இருக்குல்ல அது, அதே மாதிரி ஃப்ளூ, அப்புறம் வந்து ப்ரீத்திங் இல்னஸ் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்க சிம்டம்ஸை குறைக்கிறதுக்காக, க்யூர் பண்ணுறதுக்குல இந்த மாதிரி சிம்டம்ஸை குறைக்கிறதுக்காக இந்த நேசல் சப்போஸ்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா இயர் சப்போஸ்டிஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னதுன்னா இயர் கோம்ஸ். இதை வந்து இயர் கேண்டலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரேர்லி யூஸ்டு மெத்தட். ஏன்னா இப்போ கரண்ட் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டேஞ்சரஸ் அண்ட் இன்எஃபெக்டிவ், இதனால் வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுது, அதே மாதிரி கேன்சரை க்யூர் பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்கோன்ஸை வந்து மார்க்கெட்டில் வந்து இது வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டு தான் இன்னுமே வச்சுருக்காங்க. இதோட ஒரு கோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $3.15, இந்தியன் ரேட் படி 230 ரூபா கிட்ட வரும். அவ்வளோதான் கைஸ், இன்னோட வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் சப்போஸ்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சுருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.